வணக்கம். பேங்கிங் இன்ஃபோ தமிழ். பிசிஏ ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க், அதாவது ரிசர்வ் பேங்க், மற்ற பேங்க்ஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் தான் இந்த பிசிஏ. ஒரு பேங்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லாம அந்த பேங்க் திவாலாகிற நிலைமைக்கு போகும்போது, அந்த பேங்க்னால இனிமே ரன் ஆக முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஒரு பேங்க் போகும்போது, அந்த பேங்க கரெக்ட் பண்றதுக்கு, அந்த பேங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ஆர்பிஐ எடுக்கக்கூடிய ஆக்ஷன் தான் பிசிஏ, ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். சோ இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு என்னென்ன ட்ரிகர் பாயிண்ட்ஸ் ஆர்பிஐ வச்சிருக்காங்க அப்படின்னா, CRAR, கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் ரேஷியோ, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் சொல்லுவாங்க NPA, ரிட்டர்ன் ஆஃப் அசெட்ஸ் ROA, அதுக்கப்புறம் லிவரேஜ். சோ இந்த நாலு விஷயங்களையும் பார்த்து, இந்த நாலு விஷயங்களும் அந்த பேங்க்ஸ்ல எப்படி இருக்குன்றத அனலைஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வச்சிருப்பாங்க, சர்டைன் பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க. அந்த பெர்சன்டேஜுக்கு கீழே இந்த நாலு பேராமீட்டர்லயும் அந்த பேங்க்ஸ் ரொம்ப லோவா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, அப்போ ஆர்பிஐ அந்த பேங்க் மேல இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மேண்டேட்டரி ஆக்ஷன் பிளான்ஸும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ இந்த நாலு பேராமீட்டர்னா என்ன, இந்த நாலு பேராமீட்டர்ல எத்தனை பெர்சன்டேஜ்ல இருந்தா ஆர்பிஐ வந்து அந்த பிசிஏவை பேங்க்ஸ் மேல ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் CRAR, கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேங்க்கு கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பேங்கோட லோன்ஸ், பேங்க் லோன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கான ஈக்குவல் ரிஸ்க் பேங்க் கையில இருக்கு. பிகாஸ் பேங்க் லோன் கொடுக்கறது டெபாசிட்டர்ஸோட பணத்தை வச்சுதான் லோன் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க கொடுக்கக்கூடிய லோனை அவங்க ரிஸ்க் ரேட் பண்ணி, அது திரும்பி வருமா வராதா, அது எவ்வளவு பெர்சன்டேஜ்ல கொடுக்குறோம், அது திரும்பி வந்தாதான் நம்ம டெபாசிட்டர்ஸ்க்கு பணத்தை திருப்பி தரணும், சோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்க அவங்களோட கேபிட்டலை மெயின்டைன் பண்ணணும். கேபிட்டல்னா பேங்கோட முதலீடு, அந்த கேபிட்டலை மெயின்டைன் பண்ணணும். ஏன் கேபிட்டலை மெயின்டைன் பண்ணணும்னா, நாளைக்கு இன்கேஸ் பேங்க் வந்து நிறைய லோன்ஸ் கொடுத்து அது எல்லாமே திரும்பி வராம போய் பேங்க் வந்து திவாலாகிற நிலைமைக்கு வந்துச்சுன்னா அதை சால்வன்ட் பண்ணுவாங்க. அப்படி சால்வன்சி பண்ணும்போது அந்த பேங்க்ல டெபாசிட் வந்து வச்சிருக்கக்கூடிய டெபாசிட்டர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து பதில் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சமயத்துல அந்த பேங்கை வந்து சால்வன்ட் பண்ணும்போது இந்த கேபிட்டல் யூஸ் ஆகும். ஸோ எப்பயுமே இந்த CRAR வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸ்லையும் கொஞ்சம் ஹையாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது பேசல் நாம்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. மேக்ஸிமம் ஆஃப் 9% வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய CRAR பர்சன்டேஜ். ஸோ ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ்ன்றது அதுதான், ஒரு லோன் அதோட ரிஸ்கை கால்குலேட் பண்ணி அதுக்கான ஈக்குவல் கேபிட்டலை பேங்க் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதை வந்து கேபிட்டல் டயர் 1 கேபிட்டலாக மெயின்டைன் பண்ணணும், CET டயர் 1 கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கேபிட்டலாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இன்கேஸ் எனி லாஸ் அக்கர் ஆகிறப்போ அந்த கேபிட்டலை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வாரா கடன் சொல்லுவாங்க. ஒரு லோன் கொடுத்து அந்த லோன்ல 90 டேஸ்க்கு மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட்டும் எந்த ஒரு பிரின்சிபல் ரீபேமெண்ட்டும் ஆகாம இருந்துச்சுன்னா அந்த லோன் பேங்க்கு எந்த ஒரு இன்கமோ ப்ராஃபிட்டோ வந்து ஜென்ரேட் பண்ணாம இருக்கு. ஸோ அதுதான் நான் ப்ராஃபிட் அசட்னு சொல்லுவாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அசட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க ஒரு பேராமீட்டரா. அடுத்து ரிட்டர்ன் ஆஃப் அசட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதே பேங்க் தன்னோட லோன்ஸ் மூலமா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க, ஏன்னா பேங்க்ஸோட முக்கியமான ஜாபே லோன் கொடுத்து அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுல இருந்து ப்ராஃபிட் எடுக்கிறது தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட அசட்ஸ் ஆன லோன்ஸ்ல இருந்து அவங்க எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத ஒரு பேராமீட்டரா வச்சிருக்காங்க. ஸோ எவ்வளவு ரெவன்யூ எடுக்கிறாங்க, அந்த பேங்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன, அதே மாதிரி அந்த பேங்க் அந்த அசட்ஸை எவ்வளவு எஃபிஷியண்டா யூஸ் பண்றாங்க, நிறைய ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்றதுக்கு எவ்வளவு எஃபிஷியண்டா யூஸ் பண்றாங்க, இது எல்லாத்தையும் வந்து ஆர்ஓஏல கால்குலேட் பண்ணலாம். ஸோ நெட் இன்கம் டிவைடட் பை டோட்டல் அசட், இதுதான் ஆர்ஓஏயோட ஃபார்முலா. டோட்டல் அசட்ல இருந்து எவ்வளவு நெட் இன்கம் பேங்க் கிடைக்குது அப்படின்றத பாக்குறது. அடுத்து லிவரேஜ். லிவரேஜ்ன்றது ஒரு பேங்க் தன்னோட டெபாசிட்டர்ஸ் கொடுக்கக்கூடிய டெபாசிட்ஸ் மட்டுமே வச்சு லோன் கொடுக்கறது கிடையாது, நடுவில் அவங்க வெளியில இருந்து பாரோ பண்ணுவாங்க, அவுட் சைடு அதர் பேங்க்ஸ்ல இருந்து பாரோ பண்ணுவாங்க, ஆர்பிஐ இருந்து பாரோ பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஏதாவது ஒரு பினான்சியல் பர்ச்சேஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பினான்சியல் அசட் கிரியேட் பண்றதுக்காக வாங்கலாம். ஸோ அது எவ்வளவு வாங்கியிருக்காங்க, அதுல இருந்து எவ்வளவு அசட் கிரியேட் பண்ணிருக்காங்க, அந்த அசட்ல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் பேங்க் ஏர்ன் பண்ணிருக்காங்க, ஸோ இதை பாக்குறது தான் லிவரேஜ். ஸோ இதுவும் ஒரு பேராமீட்டரா ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மேல சொல்லக்கூடிய பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி அதுல சில பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க, அந்த பெர்சன்டேஜ்க்கு கீழேயோ இல்ல மேலேயோ போச்சுன்னா தான் இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுப்பாங்க. அது என்ன பெர்சன்டேஜ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஸ்க் த்ரெஷோல்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க, அதாவது 3 த்ரெஷோல்ட், ரிஸ்க் த்ரெஷோல்ட் 1, ரிஸ்க் த்ரெஷோல்ட் 2, ரிஸ்க் த்ரெஷோல்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 த்ரெஷோல்ட் வச்சிருக்காங்க. ஒரு ஒரு த்ரெஷோல்டுக்கும் ஒரு ஒரு விதமான ஆக்ஷன் எடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் CRAR, கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேபிட்டல் வச்சிருக்காங்க, அதுக்கு அதாவது எவ்வளோ ரிஸ்க் வெயிட்டட் லோன்ஸ் இருக்கு, அந்த ரிஸ்க் வெயிட்டட் லோன்ஸுக்கு எவ்வளோ பேங்க் வந்து கேபிட்டல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் 9% அதுக்கு மேலே அப்படின்றதுனா பெஸ்ட் கேபிட்டல் அப்படின்னு
அப்படின்னு சொன்னேன். வரைக்கும் இருந்துச்சுன்னா அது த்ரெஷோல்ட் 1 வரும், அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்படும். 6.2% இருந்து 7.75% வரைக்கும் இருந்துச்சுன்னா த்ரெஷோல்ட் 2, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்படும். 3.62% கீழே இருந்துச்சுன்னா த்ரெஷோல்ட் 3, அதுக்கு சிவியரான ஆக்ஷன் எடுக்கப்படும். அதுக்கப்புறம் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் NPA, நெட் NPA அப்படின்னு சொல்லுவாங்க. நெட் NPA அப்படின்னா என்னன்னா, பேங்க் தனக்கு இருக்கக்கூடிய NPAக்கு ப்ரொவிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிட்டு, அந்த ப்ரொவிஷன்ஸ்னா என்னன்னா, தனக்கு இருக்கக்கூடிய இப்போ 100 crore ஒரு பேங்க்கு NPA இருக்குன்னா, அந்த NPA கலெக்ட் பண்ற வரைக்கும் அது லாஸ் தான். ஸோ டெபாசிட்டர்ஸ் மணியை லாஸ் பண்ணியிருக்கு பேங்க் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பேங்க் அதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு 50 crore 60 crore தனியா ப்ரொவிஷனா எடுத்து வைக்கணும். நாளைக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த 60 crore யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இதுதான் ப்ரொவிஷன். ஸோ ஒரு நெட் NPA, ஒரு பேங்கோட நெட் NPAன்றது டோட்டல் 100 crore NPA இருந்துச்சுன்னா, பேங்க் 60 crore மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரொவிஷன், ஆனா 100-60, 40 தான் நெட் NPA. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பேங்கோட நெட் NPA 6%ல இருந்து 9% வரைக்கும் இருந்துச்சுன்னா த்ரெஷோல்ட் 1, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்படும். 9%க்கு மேல இருந்துச்சுன்னா, 9-12% மேல இருந்துச்சுன்னா அது த்ரெஷோல்ட் 2, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்படும். 12% அதுக்கும் அதிகமா இருந்துச்சுன்னா த்ரெஷோல்ட் 3, அதுக்கு சிவியரான ஆக்ஷன் எடுக்கப்படும். அதுக்கப்புறம் ரிட்டன் ஆஃப் அசட்ஸ். ஸோ ஒரு பேங்கோட ரிட்டன் ஆஃப் அசட்ஸ் வந்து அந்த பேங்கோட இயர்லி ரிப்போர்ட் இருக்கும் பாத்தீங்களா, ஃபினான்சியல் ரிப்போர்ட், அதுல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ROA பெர்சன்டேஜ் வந்து, இல்ல அந்த ROA பாராமீட்டர் தொடர்ந்து 2 வருஷமா ஒரு பேங்க்கு நெகட்டிவா இருக்கு அப்படின்னா த்ரெஷோல்ட் 1 அந்த பேங்க் வரும், அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்படும். தொடர்ந்து 3 வருஷமும் நெகட்டிவா இருந்துச்சுன்னா த்ரெஷோல்ட் 2, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்படும். த்ரெஷோல்ட் 4 அதாவது சாரி த்ரெஷோல்ட் 4 வருஷம் தொடர்ந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா த்ரெஷோல்ட் 3, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்படும். அதுக்கப்புறம் லிவரேஜ். லிவரேஜ் முன்னாடி சொன்ன மாதிரி பேங்க் அவுட் சைடா பாரோ பண்ணி வாங்கியிருக்கக்கூடிய மணி. ஸோ பேங்கோட டோட்டல் டயர் 1 கேபிட்டல் அப்படின்னு ஒரு கேபிட்டல் சொன்னேன்ல, இன்கேஸ் ஏதாவது ஒரு லாஸ்னா ஃபர்ஸ்ட் அந்த கேபிட்டல்ல தான் கையை வைப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த கேபிட்டல்ல இருந்து 25% இல்லைன்னா அதுக்கு மேல ஒரு பேங்க் வெளியில கடன் வாங்கி இருந்துச்சுன்னா, ஒரு பேங்க்ல 100 crore டயர் 1 கேபிட்டல்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு, 25 crore இல்ல அதுக்கு மேலேயோ வெளியில இருந்து பாரோ பண்ணிருந்துச்சுன்னா அந்த பேங்க் டயர் 1 த்ரெஷோல்ட் 1 வரும். ஸோ அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்படும். ஸோ அதுக்கப்புறம் 28.5% மேல ஒரு பேங்கோட கோர் கேபிட்டல் இருந்து 28.5% மேல, இது வந்து கோர் கேபிட்டல், ஒரு பேங்கோட கோர் கேபிட்டல் இருந்து 28.5% மேல அந்த பேங்க் வெளியில லிவரேஜ் ஆயிருந்துச்சுன்னா அது த்ரெஷோல்ட் 2 வரும், அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்படும். இதுக்கு மேல போச்சுன்னா த்ரெஷோல்ட் 3, அது ரொம்ப சிவியரான ஆக்ஷன் எடுக்கப்படும். ஏன்னா 28% அதுக்கு மேல அப்படின்றதே பேங்கோட ஒரு கால்வாசி அமௌண்ட் வெளியில கடன் வாங்கி தான் கேபிட்டல் வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேல போச்சுன்னா 50% மேல எல்லாம் போச்சுன்னா அந்த பேங்க் அதிகமான கடன் தான் வெளியில வச்சிருக்காங்க, அந்த பேங்கோட ஓன் ஃபண்ட்ஸ் இல்ல அப்படின்னு அர்த்தம். அதற்கெல்லாம் சிவியரான ஆக்ஷன் எடுக்கப்படும். ஸோ இப்போ இந்த ஆக்ஷன் எடுக்கும் போது பேங்க்ஸுக்கு என்ன ஆகும், வாட் ஹேப்பன்ஸ் டு தி பேங்க்ஸ், தி பிசி ஆக்ஷன் எடுக்கும் போது பேங்க்ஸுக்கு என்ன ஆகும். RBI ரெண்டு டைப் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, ஒன்னு மேண்டேட்டரி ஆக்ஷன், இன்னொன்னு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம், டிஸ்கிரிஷனரின்னு சொல்லுவாங்க, தேவைப்படும் போது எடுக்கக்கூடிய அவசியம் இருக்கும் போது யூஸ் பண்ணக்கூடிய சில ஆக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஆக்ஷன்ஸ்னா RBI ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னா எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு பிரான்ச், புது பிரான்ச் ஓபன் பண்ண முடியாது, இல்ல பிரான்ச் ஷிஃப்ட் பண்ண முடியாது, பிரான்ச் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, யாருக்கும் டிவிடன்ஸ் கொடுக்க முடியாது, இல்ல கம்மியா கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்கவே முடியாது, டைரக்டர்ஸ்க்கு ரெனுமரேஷன் கம்மியா கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்கவே முடியாது, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் RBI எடுப்பாங்க. இதுல RBI சூஸ் பண்ற ஆக்ஷன் தான், அவங்க இந்த பாராமீட்டர்ஸ்க்கு கீழே எந்த மாதிரி கேட்டகரியில பேங்க்ஸ் வந்து நிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் RBI எடுப்பாங்க. ஸோ பேங்க்ஸ்ல இருக்கக்கூடிய போர்ட் கமிட்டி, போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் பிசினஸ் மாடல், அந்த பேங்கோட பிசினஸ் மாடல், அடுத்து பிளான் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாத்தையும் ரீஅசஸ் பண்ண சொல்லுவாங்க. எதுக்குன்னா ப்ராஃபிட்டபிலிட்டிக்காக. ஸோ அடுத்து பேங்க் ப்ராஃபிட்டுக்கு மூவ் ஆகணும்னா இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பிசினஸ் மாடல், பிளான், ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையும் ரீஅசஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுல வந்து பெரிய பெரிய அபிஷியல்ஸையும் டிஸ்மிஸும் பண்ணிக்கலாம், அதுக்கான அத்தாரிட்டியும் கொடுப்பாங்க பேங்க்ஸ்க்கு வந்து RBI, யாரை வேணா டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம், பட் ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன், ஒரு பிசினஸ் மாடலை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ரெசல்யூஷன் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டை எவாலுவேட் பண்ண சொல்லுவாங்க, லாங் டேர்மா இருக்கட்டும் மீடியம் டேர்மா இருக்கட்டும். லாங் டேர்ம்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு எப்படி பேங்க் இருக்கணும், எப்படி பேங்க் ப்ராஃபிட் ஆகணும், என்ன மாதிரி பிளான் போட போறேன்னு, என்ன அசெட் இருக்கணும், என்ன டெபாசிட் இருக்கணும், எப்படி போனா அந்த பேங்க் வந்து திவாலாகாம தப்பிக்கும், இந்த மாதிரி பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து எவாலுவேட் பண்ண சொல்லுவாங்க. லாங் டேர்ம்லயும் ஷார்ட் டேர்ம்லயும் எவாலுவேட் பண்ண சொல்லுவாங்க, மீடியம் டேர்ம்லயும் சாரி. அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் எடுக்க கூடாது, புது எம்ப்ளாயிஸ் யாரையும் ஹையர் பண்ண கூடாது. ஒருவேளை பேங்க் ஏதாவது செலவு பண்ணனும், அந்த பேங்க்குக்காக செலவு பண்ணனும் நினைச்சா அந்த பேங்கோட ஓன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் செலவு பண்ணிக்கலாம், அந்த பேங்கோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் பண்ணிக்கலாம். எதுக்காகனா டெக்னாலஜி அப்கிரேடேஷன், அந்த பேங்க்ல ஏதாவது டெக்னாலஜி அப்கிரேட் பண்றாங்க, டெக்னாலஜி அப்கிரேடேஷன் மூலமா அந்த பேங்க்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வரப்போகுது அப்படின்றத போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பிசினஸ் பிளானா ஸ்ட்ராட்டஜியா கொடுத்தாங்கன்னா அந்த பேங்க் தன்னோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பண்ணிக்கலாம், ஒன்லி ஃபார் த அப்ரூவ்டு லிமிட்.